உலகம் இயங்குகின்றது அன்பின் நிமித்தமாக. இப்ப தெய்வீக அன்பு எப்படி ரெண்டே காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது இட் ஃபில்ஸ் த கேப்ஸ், இரண்டாவது இட் ஹீல்ஸ் த வூண்ட்ஸ். எப்பொழுதெல்லாம் பேரிடர் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அன்பு தலை தூக்கி நிற்கின்றதை பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளமோ ஒரு சேதமோ ஒரு பெரிய சேதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கோவிட் சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உலகம் இயங்குகின்றது அன்பின் நிமித்தமாக. தன்னை மறந்து களத்திலே முன்னின்று வேலை செய்கின்றவர்கள் அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், டாக்டர்களாக இருக்கட்டும், மற்ற எவ்வளவோ முன்கள பணியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும், காண்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்று. ஒன்று யோவான் 4:7 பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவரும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்று சொல்லி, ஒவ்வொருவரும் அன்பாயிருக்க கடவோம் என்று சொல்லி, அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது. நாம் அன்பை காட்டும் பொழுது நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாயிருக்கின்றோம். அன்பு காட்டாத போது தேவன் இல்லாதவர்களாய் காட்டப்படுகிறவர்களாயிருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று காலையிலே உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே யாராவது அன்பு செலுத்துவார்களே ஆனால் அவர்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய், தே ரெப்ரசன்டிங் காட் இன் அவர் லைஃப்ஸ் என்று உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பு எப்படி, அப்போ தெய்வீக அன்பு எப்படி, ரெண்டே காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். முதலாவது இட் ஃபில்ஸ் த கேப்ஸ், இரண்டாவது இட் ஹீல்ஸ் த வூண்ட்ஸ். அதுதாங்க அன்பு. எங்கெல்லாம் உடைக்கப்படும் போது அது உருவாக்குகின்ற அன்பாக இருக்கின்றது. எங்கெல்லாம் உடைந்து போய் கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் மேலே மேலே உடைக்கின்ற ஒரு நபராக இருக்காமல் அவர்கள் உருவாக்குகின்றவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, உடைந்து போனதை மற்றும் உருவாக்குகின்றவர்கள் அல்ல, எங்கேயெல்லாம் நாம் காயப்பட்டு இருக்கின்றோமோ அந்த காயத்தை ஆற்றுகின்றவர். தெய்வீக அன்பும் அப்படிதானே. நொறுங்குண்ட ஆத்மாவை நறுங்குண்டு போய் இருக்கும்பொழுது, உடைந்து போய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். அதுதான் அன்பு. நம்முடைய பாஸ்டை நினச்சி, நம்முடைய கடந்த காலத்தை நினச்சி நம்மை கூட்டுகிற ஆண்டவர் அல்ல, அவர் அதை மன்னித்து நம்மை தேற்றுகிற அன்பை கொடுக்கின்றார். அதே போல காயத்தை ஆற்றி அதை சுகமடித்து நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர். அப்படிப்பட்ட அன்பை நாம் வாழ்க்கையிலே காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று காலையிலே நம்முடைய அன்பு, அவர் லவ் இஸ் கோயிங் டு ஃபில் தி கேப்ஸ் அண்ட் ஹீல் த வூண்ட். எல்லா உடைக்கப்பட்ட இடங்களையும் நிரப்புகின்ற ஒரு அன்பாக இருக்கும். காயங்களை இன்னும் காயப்படுத்துகின்ற அன்பு அல்ல, காயங்களை ஆற்றுகிற அன்பாக இருக்கும் என்று இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.